மாநிலத்தை கெடுத்த அதிமுக, மாநிலத்தை கண்டுகொள்ளாத பாஜக, இந்த கள்ள கூட்டணியை மக்கள் அடையாளம் கண்டுகொண்டிருக்கிறார்கள். மக்கள் நலனே முக்கியம் செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நமது திராவிட மாடல் தமிழ்நாட்டு மக்களாகிய நீங்கள் துணையிருப்பது போல உண்மையான வளர்ச்சியை நமது நாடு காண ஒட்டுமொத்த இந்திய மக்களும் தயாராகிவிட்டார்கள். பாசிசத்தை வீழ்த்த இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன். லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் பத்திரிகையாளர் கோட்டீஸ்வரன் அவர்கள். வணக்கம். ஏற்கனவே உத்தரப்பிரதேசம், பீகார், மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்களில் பாஜக தொடர்ச்சியாக வீழ்ச்சியை சந்தித்து கொண்டே வர்றத நம்ம பார்க்குறோம். இந்திய கூட்டணி வலுவிடந்து கொண்டே வர்றதே நம்ம பார்க்குறோம். இதனால தான் தொடர்ச்சியாக வட மாநிலங்களில் பாஜக குறிப்பிட்ட தகுதி வெற்றியே பெறாது அப்படிங்கிறதுனால தான் தென் மாநிலங்களை நோக்கி மோடி வராரு. தமிழகத்துக்கே இந்த ஆண்டில் 5வது முறையாக வராரு. அதுலேயும் ஒரு சொல்லப்படக்கூடிய கருத்து என்னென்னா, எலெக்ஷன் டேட் அவருக்கு முன்கூட்டியே தெரியும், அதனால தான் தமிழ்நாட்டில் இருக்கிறார். இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிறது கூட அதுதான் காரணம்னு சொல்கிறாங்க இல்லையா? இந்த கருத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இதையும் அதையும் நான் முடிச்சு போடல. ஆனால் இதை முடிச்சு போடுறதுக்கு முன்னாடி சத்தியமாக அவருக்கு தெரிஞ்சிருக்குமா தெரிஞ்சிருக்காதா அப்படின்றதை தாண்டி, இந்த தேர்தல் ஆணையர்கள் எல்லா தகவலையும் ஆட்சியாளர்கள் சொல்லுவாங்க அப்படின்ற அந்த சந்தேகம் எனக்கும் இருக்குது. இதுக்குள்ள நான் போல, அதாவது இதனால தான் இவர் முதல்ல வந்தார் அப்படி அவருக்கு தெரியாமல் ஒரு விஷயம் நடக்குது அப்படின்றத நான் வந்து ஒரு ஒரு சாதாரணமான ஆளாக நான் அதை பார்க்க புரிஞ்சுக்க முடியும். மாநில தேர்தல் ஆணையத்திலேருந்து ஆரம்பித்து மத்திய தேர்தல் ஆணையம் வரலாம் எப்பயுமே ஆட்சியாளர்களுக்கு சாதகமாக தான் இருப்பாங்க. ஏன்னா இந்த அதிகாரிகள்லாம் வந்து அவங்க ஒரு தேர்தல் ஆணையரை யாரை போடுவாங்கன்னா அவங்களுக்கு வேணுன்ற மாதிரி ஒரு அதிகாரி தான் போடுவாங்க. அப்படி போடும்போது நம்ம அதெல்லாம் செட்டிங் கரெக்டாக செட் ஆகிறது. ஒருத்தர் ரிசைன் பண்ணுறாரு, பிஜேபியில் சேரணுன்றாரு. எப்போ ஒரு தேர்தல் ஆணையர் வந்து பிஜேபியில் சேரணும்னு சொன்னானே, அப்போவே அந்த மாண்பு வந்து கெட்டுப்போச்சு. அதை விட ஒரு நாட்டுக்கு அவலமே இருக்க முடியாது. அப்போது அவருக்கு வந்து ஒரு 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 நடுநிலையான எண்ணோட்டம் இருக்கிறவங்க வந்து அந்த பதவியில் உட்கார மாட்டாங்க. அந்த பதவியில் உட்காந்துட்டு ஒருத்தர் போய் கட்சி சேர்க்கணும்னு போது அந்த கட்சி வந்து அவர் திட்டிருக்கணும், என்னங்க ஒரு பொறுப்பான பதவியில் இருந்துக்கிட்டு கட்சியில் வந்து சேர்றீங்கன்னீங்க. இப்போது இதெல்லாம் வந்து கான்ஸ்டிடியூஷனல் போஸ்ட், அரசியல் சாயமோ இல்லை அரசியல் அந்த இதுவோ இல்லாதவங்க இருக்கணும். ஆனால் இது இருக்கிறவங்க இருக்கிறாங்கன்னும் போது கண்டிப்பாக அவங்க எல்லாத்தையுமே சொல்லுவாங்க. இன்னைக்கு இது இப்போ தேதி சொன்னதெல்லாம் என்ன பிரமாதம், இனிமேல் சொல்ல போகிறாங்க பாருங்கள் மறைமுகமாக. இன்னும் ஒரு சில இதெல்லாம் போவோம். இந்த தேர்தல் ஆணையத்தின் மீது நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்குது, பத்திரிகையாளர்களுக்கு அதிகமாக சந்தேகம் இருக்குது. அந்த வரிசையில் நானும் இருக்கிறேன். ஏன்னா அவங்களோட நன்னடத்தை அவ்வளோ மோசமாக இருக்கிறது, மலிவாக இருக்கிறது, மட்டமாக இருக்கிறது. இல்லை, தென் மாநிலங்களில் மோடி அவர்கள் எதிர்பார்ப்பதைப் போல ஒரு குறைந்தபட்ச தொகுதியை பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு பார்க்குறீங்களா? இல்லை, அவங்க அதற்காக உழைக்கிறாங்க, கஷ்டப்படுறாங்க, அதிலெல்லாம் மாற்றுக்கிறது கிடையாது. இப்போ சந்திரபாபு நாயுடோட அவங்க வந்து கூட்டணி பேசியிருக்காங்க. அங்கே வந்து சந்திரபாபு நாயுடு அவர்களுக்கு வந்து திருப்பி அங்கே ஜெயிச்சி முதலமைச்சர் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்ற மாதிரி தான் அங்கே பேசுபொருள் வருது. அங்கேருந்து வரக்கூடிய கள நிலவரங்கள் வந்து நாயுடுக்கு நல்லா இருக்குது, சந்திரபாபு நாயுடுக்கு அப்படின்னும் போது, அப்போ சந்திரபாபு நாயுடுக்கு நல்லா இருக்குன்னும் போது அவங்களோட சேர்ந்து நீங்கள் கூட்டணி வைக்கிறீங்க அப்படின்னும் போது மேபி பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒன்று ரெண்டு இடத்துல கிடைக்கலாம், இல்லை ஒரு 5-6 இடம் கூட அவங்க நிற்கிற இடத்துல வெற்றி வாய்ப்பு. சட்டமன்ற தேர்தல் இது கூட சேர்ந்து நடத்துகிறாங்க, அதனால தான் சட்டமன்ற தேர்தல் வருது. இல்லை, அவங்களுக்கு அந்த டியூ வந்து சட்டமன்ற தேர்தல் வருது, அதே நேரத்தில் இதுவும் வருதுன்றதா அவங்க போய் கூட்டணி வச்சுக்கிட்டாங்க. இப்போ போன தேர்தலெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தன்னம்பிக்கையாக இருந்தாங்க. இந்த தேர்தலில் 130 சீட்டில் எங்கே அவங்களுக்கு தென்னிந்தியாவில் எங்கேயோ சீட்டு வராமல் போயிட போகுது. ஏன்னா நம்ம 400 சொல்லிட்டோம், அட்லீஸ்ட் ஒரு 300 வரணும், இல்லை 350 கூட்டணியில் வராதுன்றது அவங்களுக்கு தெரியும். அப்போ அந்த அந்த பிம்பத்தையே அந்த மாயையை வந்து அதை அது அது கிட்ட போகணும், அதுக்கிட்ட எடுத்துகிட்டு போனோம்னா இந்த மாதிரி கூட்டணியெலாம் பண்ணும். அதனால தான் அவங்க ஆந்திராவில் வந்து அவங்களுக்கு வந்து ஏதோ ஒன்று ரெண்டு இடத்துல ஒரு சில இடத்துல ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி தான் சொல்கிறாங்க. நம்ம வந்துட்டு இல்லாததை சொல்லக்கூடாது. அப்போ முன்னாடி கலர் நிலவரம் வேறு, கூட்டணி அமைத்ததுக்கு பிறகு வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆந்திராவில் வந்து வாய்ப்புகள் இருக்கும் ஒரு சில இடத்துல. இன்னும் தேர்தலுக்கு இன்னும் வந்து 1 காலம் தான் இருக்குது. திமுக கூட்டணி ஓரளவு இறுதி ஆயிடுச்சு. அதிமுக இன்னும் அந்த பிளவுபட்ட நிலையிலே இருக்கல. இன்னும் பாமகவும் சரி தேமுதிகவும் ஒரு குழப்ப நிலையிலே இருக்கிறாங்க. அண்ணாமலை அங்கே போகவா, மோடி கூட ஜாயின் பண்ணலாமா? ஏற்கனவே சரத்குமார் தன்னுடைய கட்சியவே கொண்டு போய் பாஜகவில் இணைத்துட்டாரு. இந்த சூழ்நிலை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இனிமேல்ட்டு சூழ்நிலைலாம் கிடையாது. எப்போ தேர்தல் சொல்லிட்டாங்களோ, இப்போ எக்ஸாம் தேதி சொல்லிட்டாங்க, எல்லாம் வந்து புக்கு புஸ்தகம் நோட் புக்கெல்லாம் தேடும் போய் தேர்வு வந்து தயாராக வேண்டியது தான். இனிமேல்லாம் இவங்களுக்கு உட்காந்து யோசிக்கிறதுக்குலாம் நேரம் கிடையாது. அதிகபட்சம் என்ன ஒரு 2 மேக்ஸிமம் முடிச்சு தான் ஆகணும். நம்ம வந்து திங்கக்கிழமைக்குள்ளே இந்த பஞ்சாயத்து எல்லாமே முடிஞ்சிடும், ஒன்று இந்த சைடு அந்த சைடுன்னு முடிவாயிடும். ஏன்னா நாள் கிடையாது உங்களுக்கு. இப்போது 20 வேட்புமனு தாக்கல் நாமினேஷன் ஸ்டார்ட் ஆகுது, 27. அப்போ அதில் எதிர ஒரு நல்ல நாள் பார்த்து அன்றைக்கி தான் நாமினேஷன் போடுவாங்க. அதுக்குள்ளே வந்து
தொகுதிகளை வந்து முடிவு செய்யணும் கூட்டணியில், அதுக்கப்புறம் தொகுதியில் வேட்பாளர் யாருன்னு முடிவு செய்யணும், அதுக்கப்புறம் அந்த வேட்பாளருக்கு கையில் காசு இருக்குதா இல்லை அவர் வேறு எதுனா காசு கொடுக்கணுமா இல்லை அவர் எப்படி எத்தனை வாக்காளர்களுக்கு காசு கொடுக்க போகிறார், இதெல்லாம் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு மாதம் தான் இருக்குது, ஒரு மாதம் பத்தாது. பாராளுமன்ற தேர்தல் தொகுதி என்பது ஒரு 6 சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்டது, சுத்த முடியாது. அதனால் வந்து அவங்களுக்கு நேரம், அந்த நேரம்லாம் முடிஞ்சு போச்சு. என்னை பொறுத்தவரணும் பாமகவாகட்டும் இல்லை டிஎம்டிகே ஆகட்டும் வந்து அவங்க அவங்க கையில் இருந்த அந்த பொன்னான நேரத்தை விரயமாக்கிட்டாங்கன்னு தான் நான் சொல்லுவேன். அது ஏதோ ஒரு கூட்டணி, அந்த கூட்டணி இந்த நேரம் அவங்க முடிவு பண்ணியிருக்கணும். தேர்தல் அறிவித்ததுக்கு பிறகு நீங்கள் வந்து கூட்டணியை முடிவு பண்ணுறீங்கன்னா நான் என்ன புரிஞ்சுக்கிறேன்னா, மக்கள் மீது அக்கறை இல்லாத ஒரு தன்மை அவங்களுக்கு இருக்கிறன்ற மாதிரி நான் புரிஞ்சுக்கிறேன். அப்போது மக்களுக்கு என்ன தேவை, மக்களுக்கு என்ன புரியுன்றதை கணிக்கக்கூடிய நிலையில தான் இந்த அரசியல் தலைவர் இருக்காங்க. ரிசல்ட்டே அவங்களுக்கு தெரியும், ஓரளவுக்கு நமக்கு சாதகமாக இருக்குமா இல்லை நமக்கு பாதகமாக வரும் அதெல்லாம் தெரிஞ்சும் கூட எந்த கட்சியோட கொள்கை என்னன்னு தெரியும், எந்த கட்சி ஊழல் அதிகமாக பண்ணுது எந்த கட்சி கம்மியாக ஊழல் பண்ணுதுன்னு தெரியும். எல்லா கணக்குமே தெரிஞ்சுட்டு தேர்தல் அறிவிக்கிறவரும் நாங்கள் கூட்டணியை வந்து சொல்ல மாட்டோம் அப்படின்னா அவர்களோட ஆதாயத்திற்கு வேண்டி தான் அவங்க இவ்வளோ நாள் இழுத்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த ஆதாயம் வந்து இதுக்கு மேலே வந்து இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், அதிமுகவால் வந்து 40 சீட்டில் நாங்கள் தனியாகவே நிற்கிறோங்க அப்படின்னு சொல்லிட்டு போக முடியும். எடப்பாடி பழனிசாமியால் அது பண்ண முடியும். பாமகவால் அது பண்ண முடியுமா? முடியாது. தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தால் பண்ண முடியுமா? தேமுதிகவால் பண்ண முடியாது. அப்போது இந்த ரெண்டு பேருனாலே 40 சீட்டில் நிற்க முடியாது. ஆனால் இது எப்படி இழுத்தீங்க நீங்கள்? தைலாபுரத்துக்கு வந்து பேசுகிறாரு சிவி சண்முகம், ஆளை விட்டு அனுப்புகிறாங்க. இங்கே போய் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களை இவர் எஸ்பி வேலுமணி போன்றவர்கள்லாம் போய் பார்க்குறாங்க, தொடர்ந்து கான்டாக்டில் இருக்காங்க சுதீஷ் அவர்களோட. அப்படி இருந்தால் வந்து இழுத்தீங்கன்னா இனிமேல்ட்டு இதுக்கு மேலே டைலாக இன்றைய சூழலில் எடப்பாடி தனித்து விடப்பட்டதாக தானே பார்க்க முடியுது. இல்லை, அது ரெண்டு விஷயமா பார்க்கலாம். இந்த உண்மைதான், இந்த இன்றைய சூழலில் தனித்து விட பார்த்துருக்காங்க. இப்போ சரி, நான் என்னை தனித்து விட்டுட்டாங்க, நான் தனியாகவே போகிறேன். இல்லை, இது ஒரு பெரிய அஜெண்டா அப்படிங்கிறாங்களே. ஏன்னா தனித்து விடப்பட்டாதான் எடப்பாடி அவர்களை காலி செய்து அதிமுகவை அழித்து பாஜக ஒரு நிலைக்கு வர முடியும். 2026 தேர்தலில் அண்ணாமலையுடைய ஒரு திட்டம் இதுவாக தான் இருக்குன்னு சொல்கிறாங்கல்ல. அதாவதுங்க, ஒரு அரசியல் கட்சியோ இல்லை ஒரு அரசியல்வாதியோ காலி பண்ணுறதுன்றது வந்து மக்கள்கிட்ட இருக்குது. கடைசியில் நீங்கள் ஒரு கணக்கு போடலாம், மக்கள் கணக்கு மாற்றி போட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்க தலைமையில் இருக்கக்கூடிய அதிமுக எங்கேயுமே ஜெயிக்கலை. நான் ஒரு வாதத்துக்கு சொல்கிறேன், 40 இடத்துலையும் தோல்வி, படுதோல்வி. ஆனால் உங்கள் எல்லாரும் விட ஓட்டு கூட வாங்கினா அப்போ 2026 யார் முதல்ல காலியாவா? நீங்கள் தானே போ சில்லா காசாவீங்க. எடப்பாடி பழனிசாமிக்கு பாராளுமன்ற தேர்தலில் 40 சீட்டு ஜெயிச்சு போய் அங்கே போய் ஆட்சியில் கூட்டணியில் உட்காந்துணும், திரு டிஆர் பாலு மாதிரியோ இல்லை தயாநிதி மாறன் மாதிரியோ அமைச்சராக்கி இங்கே இருக்கவங்களை அனுப்பணும் அப்படின்றதா தூக்கத்தில் கூட அந்த எண்ணம் இருக்காது. கேபி முனுசாமி அழகு அமைச்சராக்கி அழகு பார்க்கணும், திரு வேறு யாருனா வந்து தோத்தவங்க இப்போ சிவி சண்முகம் இருக்கிறாரு, அவரை நீங்கள் இங்கே இருக்கிறத போல மத்திய சட்டத்துறை அமைச்சராக இருந்தீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்னு அவருக்கு சீட்டு கொடுத்து எம்எல்ஏ ரிசைன் பண்ணிட்டு போங்க அப்படிலாம் பண்ண போகிறது இல்லை. அவர் அவரை பொறுத்தவரை தேர்தலில் நிற்க போகிறாரு, வெற்றியோ தோல்வியோ அதை தாண்டி அது அதை சாதாரணமாக அந்த அணுகுமுறை தான் இருக்குது. அவர் அந்த சட்டமன்ற தேர்தலில் இடைத்தேர்தலில் கொடுத்த முக்கியத்துவம் இந்த தேர்தலில் கொடுத்தாருன்னா கொடுக்கலை, இந்த நேரம் வரலும் கொடுக்கல. அப்போது எடப்பாடி பழனிசாமி நான் என்ன நினைக்கிறேன்னா, அவர் என்ன நினைக்கிறாருன்னா, எப்படி போதும் போட்டோம் பார்த்துக்கலாம், பாஜக விட நம்ம கூட ஓட்டு வாங்கணும் அப்படின்ற அந்த ஒரு கணக்குலையும் அதிமுகன்றது இரண்டாவது இடத்துக்கு வரும், திமுகக்கு எதிர்ப்பு அதிமுக அப்படின்ற அந்த விஷயத்துல தான் அவர் கவனமா இருக்கிறார் மாதிரி எனக்கு தோணுது. அதிமுக அந்த நிலைக்கு வந்துருச்சுன்னு பாக்குறீங்களா? பாஜக கூட பிரச்சாரம் பண்ணிட்டு திரியுறாங்க. கடந்த ஒரு 30 நாள் என்ன நினைக்கிறது, இதோ வந்து விட்டார் அண்ணாமலை. 2026 இவர்தான் முதலமைச்சர் வேட்பாளர், 18 விழுக்காடு வளர்ச்சி, 5 பாராளுமன்ற உறுப்பினர் ஜெயிச்சிருவாங்கன்ற தேசிய இலக்கம் போடுதுங்க. இப்போ நான் சொன்னேன்னா வந்து பத்திரிகையாளர்களுக்கு வந்து புகைச்சல் இருக்குது, இவர் எப்போ பார்த்தாலும் பிஜேபி இப்படி தான் பேசுவார்லாம் சொல்லுவாங்க. அதனால் இல்லை, அவன் அப்படியே வச்சுக்குவோமே, 30 நாள் தான் நான் முடிஞ்சிட்டோம், மக்கள் பார்த்துக்குவாங்கல்ல. சரி, நான் யார் அரசியலில் ஓரம் கட்டணும், யார் அரசியலில் வச்சுக்கணும் அப்படின்னு அந்த முடிவு எடுக்கிறது ஒரிஜினல் ஓனர். ஓனர் யார்? வாக்கு போடுற மக்கள். ஓனர்கள் முடிவு பண்ணிக்குவாங்க, எஜமானர்கள் முடிவு பண்ணிக்குவாங்க என்ன பண்ணோன்னு. மற்றபடி இவங்க போடுற இந்த கணக்கெல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதை ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஓட்ஸ் என்று சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். இந்த வாக்கு வங்கி இங்கே போனோம், அந்த வாக்கு வங்கி இங்கே போனோம், அது போகுமா அப்படின்ற ஒரு கேள்விக்குறி இருக்கு. மோடி அப்படின்னு சொன்னாலுமே ஓட்டு போடாத ஒரு தன்மை இருக்கும் பொழுது நீங்கள் இவ்வளோ பேர் சேர்ந்து மோடி மோடின்றதுனால மக்கள் ஓட்டு போடுவாங்களான்றது எனக்கு புரியல. 10 பேர் இல்லை, 30 பேர் கூட கூட்டணியில் சேர்ந்துக்கலாம். இவரை பாரத பிரதமராக ஏற்றுக்கிறதுக்கு தமிழர்கள் தயாராக இருக்கிறாங்களா அப்படின்றதான் கேள்வி. சரி, இப்போ நீங்கள் எல்லாம் சேர்ந்து நிற்கிறீங்க, அதிமுகவும் பிடிக்காது திமுகவும் பிடிக்காது, யாரெல்லாம் பாஜகவில் சேர்ந்து நிற்கிறீங்களோ வழக்கமாக அவங்களுக்கு போட்டிருந்தவங்க கோச்சிக்கின்னு நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போட்டால் என்ன பண்ணுவீங்க? இப்போ அவங்க வாக்கு சதவீதம் ஒரு 10% ஆகிடுது, அப்போ அவங்க வந்து உங்களோட மேலே வந்துடுறாங்க பிஜேபி விட.
அப்போ நான் அப்போ அடுத்தது 2026 போய் நாம் தமிழர் கட்சியில் போய் சேர்ந்துருவீங்களா, கூட்டணி சேர்ந்துருவீங்களா, இல்லை அந்த கட்சியில் போய் சேர்ந்துருவீங்களா? இங்கேருந்து பார்க்கும்போது தெரியாது இது இது எப்படியெல்லாம் போகுதுன்றது இந்த களத்தில் பார்க்கணும். சரி, அதிமுக என்பது வந்து ஒரு தொண்டர்கள் அதிகமாக இருக்க ஒரு கட்சி, இன்னொன்று பெண்களை வந்து கடந்த காலத்தில் வந்து அதிகமாக ஈர்த்த ஒரு கட்சி. தாலிக்கு தங்கம் ஆகட்டும், பெண்களுக்கு வந்து தாய்மார்களுக்கு வந்து பரிசு பெட்டகம் கொடுத்ததாகட்டும், பள்ளி மாணவர்களுக்கு வந்து லேப்டாப் கொடுத்ததாகட்டும், அம்மா உணவமாகட்டும். இப்போ ஒருவேளை நான் இப்படி சொல்கிறேன், எடப்பாடி பழனிசாமி போயிட்டு எல்லா அம்மா உணவகத்துக்கு முன்னாடியும் நின்று கட்சிக்காரங்களை வைத்து அம்மா உணவகம் இந்த மாதிரி ஆகிப்போச்சு, திமுக வந்து சரியாக பண்ணலை, அதனால் நாங்கள் வெற்றி பெறுவோம் அப்படின்லாம் சொல்ல, எங்களை விட்டுறாதீங்க, கை விட்டுறாதீங்க, பிஜேபி அங்கே காலி பண்ணுறதுக்கு காத்துக்கு இருக்கிறேன், அப்படி ஒரு பிரச்சாரத்தை முன் வச்சா திமுகவை திட்டாமல் பிஜேபி அதிகமாக எதிர்த்து திட்டினா அவங்களுக்கு ஓட்டு கிடைக்காதா கூட? அப்போ எப்படி நீங்கள் எப்படி வருவீங்க பிரதான இடத்துக்கு? அதுதான் இப்போது இந்த எலெக்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கட்சிக்கும் ரொம்ப குரூஷியல், திமுக குரூஷியல். ஏன் ரொம்ப குரூஷியல்னா மேலே பிஜேபி வந்தால் அவங்களுக்கு சிக்கல். அண்ணன் செந்தில் பாலாஜி அப்படியே அங்கேயே இருந்துட வேண்டியதான், சாக்ரட்டிஸ் மாதிரி ஜெயிலே கடைசி வரலாம், திருப்பி உங்களை வரதுக்கு வாய்ப்பு இல்லை, கண்ணை விரல தெரியல. புரியுதா? எப்படி சிசோதியா அங்கே ஜெயிலில் இருக்காரு, நேற்று கூட பாருங்கள், முதலமைச்சரோட மகள் கவிதாவை வந்து அமலாக்கத்துறை கைது செஞ்சிட்டாங்க. அப்போ எவ்வளோ தீவிரமாக இருக்கிறாங்கன்றதை நம்ம பார்க்குறோம். ஆமாம், இந்த பெயில், ஆமாம், இது மாதிரி தான் நிலைமை இருக்குது. அப்படி இருக்கும்போது அப்போ திமுகவுக்கு வந்து அவர்களோட முன்னாள் அமைச்சர்களும் இன்னாள் அமைச்சர்களை பாதுகாப்பாக வைப்பதற்கும் பத்திரமாக ஆட்சி அதிகாரத்தில் வைக்கிறதுக்கு அவங்களுக்கு தேவை, அதனால் அவங்க எதிர்ப்பாங்க. அதிமுகவை பொறுத்தவரையில் இந்த தேர்தலில் பிஜேபியோட கீழே போயிட்டாங்க, இல்லை செல்வாக்கு சரிஞ்சிருச்சு, 8 தேர்தலுக்கு பதிலாக 9 தேர்தலுமே தோல்வி, 9 தேர்தல் தோல்வி எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு ஒரு டைட்டில் வந்துச்சுன்னா அதோட அவருக்கும் நிலைமை சிக்கல் தான். அதனால் பட் இப்போ திருப்பி எடப்பாடி பழனிசாமி அந்த நிலைமைக்கு போக மாட்டாருன்ற மாதிரி எனக்கு. அவர் வந்து நம்ம ஒரு மாதிரி லோ எஸ்டிமேட்டே போட்டுக்கிட்டு இருக்கோம் எடப்பாடி பழனிசாமி, நம்ம பத்திரிகையாளர்கள் நிறைய நேரத்தில். அவர் வந்து இந்த நேர்மையான அரசியல் பண்ணக்கூடிய நபர் இல்லை என்று நான் புரிந்து கொள்கிறேன். என்னென்னா நேரத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றுவார். பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி இல்லை வேண்டாம் அப்படின்னு ஒரு சில போய் அவர்கிட்ட பேசினப்போ ஒரு சில பத்திரிகையாளர்களே பேசியிருக்கிறாங்க அவரோட, அவர் இந்த முதலமைச்சரை தோத்ததுக்கு பிறகு. அப்போது அதை பற்றி எதுவும் பேசாதீங்க, அதே மாதிரி முக்கிய நிர்வாகிகள் போயிட்டு கட்சிக்காரர்கள் மூத்த நிர்வாகிகள் போய் அவர்கிட்ட சொல்லியிருக்காங்க, பாரதிய ஜனதா கூட்டணினால் தான் நமக்கு இந்த நிலைமை, இப்போ வேண்டாம் அப்படின்னு தேர்தலில் தோத்த உடனே சொன்னப்போ, இல்லை அதை பற்றி எதுவும் பேசாதீங்க, அது கூட்டணி இருக்கும், அது கூட்டணி தேவை அப்படின்னு பேசிகிட்டு இருந்தார். இன்றைக்கி போய் கேட்டால் தைரியமாக சொல்லுங்கள் கூட்டணியே கிடையாதுன்ற மாதிரி அவர் சொல்லி அனுப்புகிறார். அப்போது இப்போ இவர் வந்து எம்பி ஜெயிச்சு இவர் போய் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டை நிறுத்த போகிறது கிடையாது, அவருக்கு வேட்பாளரே கிடையாது, அதிமுகவுக்கு வேட்பாளரே கிடையாது. ஏதோ பாவம் பார்த்து அந்த வாக்கு வங்கி இருக்கிற வாக்கு வங்கி அங்கே வந்துச்சுனாவே அந்த கட்சி தப்பிச்சுக்கு. இல்லைனா அண்ணாமலை ஆசை, அண்ணாமலைக்கு நிறைய ஆசை இருக்குது, தமிழக முதலமைச்சர் ஆகணும், அதுக்கு பிறகு பிரதமர் ஆகணும். அது அண்ணாமலைக்கு இல்லை, அண்ணாமலை சுற்றி இருக்கிறவங்க அவங்க அப்படி தான் ட்வீட் போகிறாங்க, அப்படி தான் சமூக வலையிலலாம் பேசுகிறாங்க. அதெல்லாம் வைத்து பார்க்கும்போது என்ன வேணால் ஆகலாம், ஐயா அண்ணாமலை அவர் ஆசைக்கு அளவு இல்லைல்ல, அதனால் அது ஒன்றும் நம்ம தப்பு சொல்லலை, மக்கள் ஓட்டு போடணும். ஆனால் பொறுத்திருந்து பார்க்கலாம் மக்களுடைய மனநிலை எப்படி இருக்குது அப்படிங்கிறத. நிறைய தகவல்களை நேரில் பகிர்ந்துக்கிட்டீங்க, உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி.